ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்ட்ராடக்ட் சேனலில் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு தேவையான சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவலாக ரெகுலராக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நேற்று ஈவினிங் மார்க் பண்ண லெவல்ஸ் எனக்கு எப்படி ட்ராவல் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு உண்டான சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல் எங்கே அப்படின்றது பார்க்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க, இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. காலையில் நிஃப்டி ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா நைட் சென்டிமெண்ட்டில் தான் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆன ஏரியாவும் கவனிச்சோன்னா 22,371 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கேண்டிலேருந்து பாருங்கள் நம்மளோட சப்போர்ட் லெவல் 1 அண்ட் சப்போர்ட் லெவல் 2 ரெண்டே உடச்சு சப்போர்ட் லெவல் 2 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இங்கே டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆயிருக்குது. ஸோ ரிவர்ஸ் ஆயிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்தடுத்த கேண்டில் வந்துட்டு ஒரு ஃபுல்லாக சரிவே தான் சந்திச்சிது. திரும்பவும் சப்போர்ட் லெவல் 1 அண்ட் சப்போர்ட் லெவல் 2 ரெண்டே உடச்சு அதிகபட்சம் லோ 22,269 அப்படின்ற லெவல் வரைக்கும் லோ வந்திருக்காங்க. இதில் வந்துட்டு இந்த லோ இருக்குது பார்த்திங்களா, இந்த லோ தான் வந்து பார்த்திங்கனாக்கா வெள்ளிக்கிழமை உண்டான க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது பாருங்கள். வெள்ளிக்கிழமை க்ளோசிங் ஆன ப்ரைஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கனாக்கா சப்போர்ட் எடுத்துருக்கு. அதை எக்ஸாக்டாக சொல்லணும்னா இங்கே பாருங்கள், வெள்ளிக்கிழமை லோ வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் தான். சேம் இன்றைக்கும் நம்மளோட ஃபஸ்ட் கண்டிலோட லோ. ஸோ அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்தாலும் மார்க்கெட் வந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்துட்டு இன்றைக்கி சர்வீஸ் தான் வந்துருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஆரம்பத்தில் கொஞ்சம் சர்வீஸ் வந்துருச்சுனாலும் அந்த 22,269 அப்படின்ற லோ வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரியாக ஆரம்பிச்சுது. சப்போர்ட் லெவல் 1 வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக கன்சல் செய்யப்பட்டு மார்க்கெட் இங்கே டச் பண்ணி அதையும் உடச்சு மேலே அதிகபட்சம் 22,350 அப்படின்ற லெவல் வரைக்கும் மார்க்கெட் இங்கே போனாலும் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு சின்ன சரிவு வந்தது. பட் நம்மளோட சப்போர்ட் லெவல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா அக்யூரேஸாக ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்களா. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகி திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற சப்போர்ட் லெவல் 1 ரெசிஸ்டன்ஸாக வந்து உடச்சு மேலே ஃபஸ்ட் கேண்டிலோட ஹையும் உடச்சு இன்றைய ஹை அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 22,416 அப்படின்ற லெவலுக்கு ஹை போயிட்டு அதுக்கப்புறம் வளர்க்கு உலக சின்ன ஒரு வால்டிலிட்டியில் சைடு மார்க்கெட்டில் முடிச்சிருக்காங்க. எண்ட் ஆஃப் டேயில் க்ளோசிங் வைக்கும்போது 49 புள்ளியும் வந்து பார்த்திங்கனாக்கா மைனஸில் முடிச்சிருக்காங்க நிஃப்டி பொறுத்தளவுக்கு ஓகேங்களா. சரி ஓகே, அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டிலையுமே என்ன நடந்தது அப்படின்றதையும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி காலையில் ஒரு கேப் டவுன் பேட்டர்னில் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆன ஏரியா 47,265 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி அங்கேருந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலை உடச்சி ப்ரீவியஸ் லோவை உடைக்காமல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல நின்றுது. ஒரு சின்ன ஸ்மால் கேப் இருக்கும் பாருங்கள் இந்த ஏரியாவில், அது ப்ரீவியஸ் டேவோட லோ உடைக்காமல் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ரெக்கவரி ஆனது. பட் இருந்தாலும் அந்த சப்போர்ட் லெவல் 1 அப்படின்றதே வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து நிஃப்டியும் சரியும் பேங்க் நிஃப்டியும் சரி ரெண்டுமே கொஞ்சம் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆனாங்க. பேங்க் நிஃப்டி தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருந்தது, அதுக்கு ஃபாலோ பண்ணது தான் நிஃப்டி. ரெசிஸ்டன்ஸையும் உடச்சு ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் டச் பண்ணி அதிகபட்சம் ஹை 47,737 அப்படின்ற லெவலில் இங்கே ஹை போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த ரெசிஸ்டன்ஸ் 1 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2க்குள்ளேயே இடைப்பட்ட நேரத்துலேயே வந்து பார்த்திங்கனாக்கா மார்க்கெட் கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகி எண்ட் ஆஃப் டேயில் க்ளோசிங் வைக்கும்போது பாசிட்டிவாக க்ளோசிங் வச்சுருக்காங்க. 124 புள்ளிக்கு ப்ளஸில் முடிச்சிருக்காங்க பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும்போது நிஃப்டியும் வந்து தன்மாறது சகஜம்தான். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. சரி ஓகே, இன்றைக்கி நடந்தது வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாளைக்குள்ளான சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்குது அப்படின்றதே நம்ம கவனமாக பார்க்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்காங்க. அதே போல் வந்துட்டு இந்த எப்படி சொல்கிறது பேங்க் ஸ்டாக்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்டேபிளாக நின்றுட்டு இருக்காங்க. அதே போல் பேங்க்குக்கு உண்டான சப்போர்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து என்ன பார்க்கலாம், ஃபஸ்ட்டு பியூர் லெவல் அப்படின்றது நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நடந்தது வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு உண்டான பியூர் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்றது 47,504 அப்படிங்கிறது வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்துட்டு நாளைக்குள்ளான பியூர் லெவல். அதை தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் 1 மார்க் பண்ணக்கூடிய ஏரியான்னு கவனிச்சோன்னா 47,813 அப்படிங்கிறது வந்துட்டு பாருங்கள் ஒரு R1 இருக்குது ஓகேங்களா. அதே போல் R2 மார்க் பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்றது கவனிச்சோன்னா 48,045 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது சரிங்களா. அதே போல் டவுன் ட்ரெண்டில் திரும்பவும் இன்றைக்கி மாதிரி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் அப்படிங்கும்போது 47,272 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல். அதே தொடர்ந்து செகண்ட் சப்போர்ட் லெவல் இருக்கக்கூடிய ஏரியான்றதை பார்த்தோன்னா 46,963 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட் லெவலாக இருக்குது ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் நிஃப்டிக்கும் நம்ம பார்த்துருவோம். நிஃப்டியும் பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுக்கு கம்பேர் பண்ணும்போது பாருங்கள் இன்றைக்கி கொஞ்சம் சரிதா. கடந்த 2 நாட்கள்லாம் மார்க்கெட் கொஞ்சம் க்ரீன்லேயே இருந்தாலும் இந்த கன்சல்டேஷன் ஏரியாக்குள்ளேயே மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. பட் இன்றைக்கி அந்த லெவலில் அதாவது நேற்றுண்டான ஹையை உடைக்கவே இல்லை, க்ளோசிங் பக்கத்தில் வரைக்கும் ஹை போயிருக்காங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக ரெட் கேண்டில். பட் இருந்தாலும் வந்துட்டு ரெக்கவரி காட்டியிருக்காங்க, அதை நம்ம வந்து கவனத்தை வைக்கணும் ஓகேங்களா. சரி ஓகே, இன்றைக்கி நடந்து வச்ச கல்வி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாளைக்குனான சப்போர்ட் கண்டிஷன்ஸ் லெவல் எங்கே இருக்கும் அப்படின்றது நிஃப்டி பொறுத்தளவுக்கு பியூர் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிச்சுன்னா 22,347 அப்படிங்கிறது வந்துட்டு பாருங்கள் ஒரு பியூர் லெவல். அதை தொடர்ந்து செகண்ட் சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஏரியா ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிப்போம். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் கீழே வந்திருக்காங்க இல்லையா, அதனால்
செகண்ட் சப்போர்ட்னா 22,200 அப்படிங்கிறது வந்து செகண்ட் சப்போர்ட் லெவல். அதே போல் ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் மார்க் பண்ணக்கூடிய ஏரியா 22,278 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் பக்கத்தில் ஏதோ ஒரு மார்க் பண்ணிச்சிருக்கேன். செகண்ட் எவ்வளோ சொல்லியிருந்தோம், 22,278 இல்லைங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல். அதே போல் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு R1 22,425 அப்படிங்கிறது வந்துட்டு R1 ஆகவும், அதை தொடர்ந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணக்கூடிய ஏரியா 22,494 அப்படிங்கிறது வந்து ஒரு செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஓகேங்களா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இதை நம்ம வந்து நம்ம 5 மினிட் சாட்டில் மாற்றிக்கலாம். நாளைக்கு பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிருச்சு இல்லைங்களா. ஸோ நாளைக்கு எப்படி ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்றது இதுதான், இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் இதாக வந்து தான் நாளைக்கு உண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த லெவலுக்குள்ள தான் மார்க்கெட் ட்ராவல் ஆக போகுது. பியூட் லெவலுக்கு மேலே மார்க்கெட் இன்னைக்கு இருக்காங்க, பட் சைடே மூவ்மெண்ட் அப்படின்றங்காட்டி பெரிய வித்தியாசங்கள் இல்லை, நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான். ஸோ நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்தாலும் இன்றைய ஹையாக வந்துட்டு மார்க்கெட் இங்கே ரீச் பண்ணணும். அப்படி இங்கே ரீச் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸை சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்துட்டு மீண்டும் ஒரு புதிய இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, சப்போஸ் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருந்தது அப்படின்னா பியூட் லெவலுக்கு கீழே மார்க்கெட் கேப் டவுன் வச்சாங்க அப்படின்னா அது நெகட்டிவ் சென்டிமெண்ட். ஃபஸ்ட் சப்போர்ட் லெவல் நம்மளுக்கு வந்து 22,778 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக வச்சு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே போல் பேங்க் நிஃப்டிக்கு 5 மினிட் சார்ட்டில் பார்த்தலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை, பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கிறாங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறங்காட்டிக்கு பேங்க் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வந்து மழை போயிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, பியூட் லெவலுக்கு மேலே இருக்காங்க 47,773 அப்படின்ற லெவலை காலையில் ஃபஸ்ட் கேண்டில் கேப் பக் வந்து உடச்சிது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு நினச்சிங்கன்னா திரும்பவும் 48,000 அப்படின்ற இந்த இலக்கு நோக்கி மார்க்கெட் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்களா, டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கும்போது இன்றைய சப்போர்ட் லெவல், அதாவது இன்றைக்கி எவ்வளோ சப்போர்ட் லெவல் நம்ம வச்சுருந்தோம், அதாவது நேற்று சப்போர்ட் லெவல் இங்கே கீழே, அதாவது 47,196 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் டேயோட லோக்கு முன்னாடியே மார்க்கெட் இருந்தது. பட் இன்றைய லோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் லெவலாக வச்சு நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம். பட் பியூட் லெவல் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா கேப் டவுனில் வச்சாங்க மட்டும்தான் அது நெகட்டிவ் சென்டிமெண்ட். அங்கேருந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் 47,272 அதை உடச்சது அப்படின்னா இன்றைய லோவையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சப்போர்ட் லெவலாக வச்சு மார்க்கெட்டில் ட்ராவல் பண்ணிக்கலாம். மக்கள் என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம லைவ் மார்க்கெட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்டாக்ஸ் எடுத்துருக்கேன் நேரில் சொன்ன மாதிரி, அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து என்ன அப்படியே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பாரத் ஏர்டெல், நம்ம வந்து டே சார்ட்டுக்கு மாற்றிக்கலாம். டே சார்ட்டில் வந்து பாருங்கள் பாரத் ஏர்டெல் ஒரு ஸ்டாக், இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மேலே வந்துகிட்டு இருக்காங்க, ஒரு அட்ரெண்டை நோக்கி பயணிச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்குன்னு நினைக்கிறது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ரீன் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 1111 அப்படின்றது இதை சப்போர்ட் லெவலாக வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். பை பண்ணணும் அப்படின்னா இதோட அடுத்த டார்கெட் அப்படிங்கும்போது 1200 ஹையை வந்துட்டு மார்க்கெட்டை ரீச் பண்ணக்கூடிய சீக்கிரத்தில் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பாக இருக்குது. நாளைக்கு இந்த ஸ்டாக் எப்படி ட்ராவல் ஆகும் அப்படின்றதே பார்க்கலாம். ஓகேங்களா, அது போல் IGL இந்திரபிரசாத் கேஸ் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா சேம் பாரத் ஏர்டெல் மாதிரி தான், ஒரு நல்ல ஸ்டாக் தான், மேலே போயிட்டுருக்கு. என்னை பொறுத்தளவுக்கு நாளைக்கு இந்த கேஸ் கம்பெனி ப்ளஸ் வந்துட்டு ஆயில் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன ரேலி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு. ஸோ என்ன நடக்கும் அப்படின்ற வயிற்று பார்க்கலாம். இந்திரபிரசாத் கேஸும் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட அடுத்த இலக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா 480 அப்படின்ற லெவல் வரைக்கும் இந்த ஸ்டாக்கு ஷார்ட்டவுனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னை பொறுத்தளவுக்கு. அதே போல் அடுத்த ஸ்டாக் அப்படிங்கும்போது டிவிஎஸ் மோட்டார், இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஸ்டாக்கு. டிவிஎஸ் மோட்டார் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் அப்ட்ரெண்டில் நோக்கி தான் போயிட்டுருக்கு, இந்த ட்ரெண்டில் என்ன வறக்காமல் போயிட்டுருக்கு. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 22,890 அப்படின்ற லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு இன்றைக்கி ட்ராவல் ஆகிருக்காங்க. ஸோ இது இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக 2,300 வரைக்கும் மார்க்கெட் ட்ராவல் ஆகலாம் இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா, ஸோ இது ஒரு நல்ல ஸ்டாக் தான். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டாக்கில் ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல் ONGC நேற்று சொல்லியிருந்தோம், ONGC ஸ்டாக் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல ரேலி கொடுத்துட்ருக்குது. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு புதிய ஹை வச்சுருக்காங்க 284 அப்படின்றது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கனாக்கா 290 வரைக்கும் மார்க்கெட்டில் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கு வாட்ச் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ச் பண்ணி பார்க்கலாம். அதே போல் கெயில் அப்படின்ற ஸ்டாக்கு, இதுவும் வந்து ஆயில் செக்டர்ஸ் அப்ளை சொன்ன மாதிரி இந்த ஸ்டாக்குக்கு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்குது. அதே போல் கனரா பேங்க், MGL, NTPC இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு நல்ல லெவலில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இதோட அடுத்த இலக்குன்னு பார்க்கும்போது 650 அப்படின்ற லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகிற மார்க்கெட் இருக்குது. ஸோ ரிக்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் வந்து சப்போர்ட் பிஸ்ஸர் கிடையாது, எல்லாமே ஒன்று பிடிச்சிங்கிறது நான் சொல்லக்கூடிய சிலங்களை பிடிச்சக்கூடிய இடத்துல மறக்காமல் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும் சொன்னால்